வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் தேனை பற்றி முக்கியமான ஒரு மருத்துவ குணத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள், இப்போ அந்த தேனை பற்றி உங்கள்கிட்ட நான் விவரமாக சொல்லவா போகலாம். இப்போ வந்து தேன், இது வந்து ஒரிஜினலான தேன், மலைத்தேன். மலைத்தேனுனாக்கா மலையிலிருந்து ஒரிஜினலாக கொண்டுட்டு வர தேன். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தேன் வந்து சிகிலு மேலே போட்டிருக்கோம். இந்த சிகிலை ஃபுல்லாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு ஸ்பூன் வழியாக தான் ஊற்றணும். இப்படி ஓட்டையை போட்டு போட்டிருக்கேன், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இப்படி கரண்டியால் தான் எடுக்கணும். சிலுவர் கரண்டி, சிலுவர் கரண்டியை உள்ளார போடக்கூடாது, அதனால் சிலுவர் கரண்டியில் தான் எடுக்கணும். இப்போ வந்து இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி எங்கள் பையனுக்கு நான் கொடுத்துக்கிட்டு வரேன். இந்த தேன் வந்து அது மலையில் ஒரிஜினலாக நமக்கு கிடைக்குது. அந்த தேன் ஈக்கள் எவ்வளோ எத்தனை வகையான பூக்களில் இருந்து எடுத்துக்கிட்டு வந்து இது ஒரு தேனாக அதை நமக்கு உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குது. அந்த தேனை நம்ம சாப்பிடும்போது இப்போ நிறைய பேர் குண்டாக இருப்பாக, தொப்பை இவ்வளோ பெருசு இருக்கும். அவங்க என்ன தான் சாப்பிட்டாலும் ஓடுனாலும் ஒடியாந்தாலும் அந்த தொப்பை குறையாது. ஏன்னா கெட்ட கொழுப்பு வகுறு நிறைய இருக்கிறதுனால தான் அந்த கொழுப்பு கரையாமல் அவங்க மேலும் மேலும் குண்டாகிக்கிட்டே போகிறாங்க. இந்த தேனை வந்து நீங்கள் 3 மாதம் 90 நாள் இரநூத்தம்பது கிராம் தண்ணி எடுத்து நம்ம அடுப்பில் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கக்குள்ள இந்த மாதிரி ஒரு இஞ்சி, ஒரு 5 கிராம், இது ஒரு 10 கிராம் இருக்கும், இதில் ஒரு 5 கிராம் இஞ்சை தட்டி அந்த தண்ணியில் நல்லா போட்டு கொதிச்சிடும். கொதிச்சோடனே கீழே இறக்கி வச்சு அதை வடிகட்டி அந்த 250 கிராம் நம்ம வச்சோம்னா எப்படி ஒரு 50 கிராம் தண்ணி கொதிச்சத்துலேயே சுண்டி போயிடும். அப்போ 200 கிராம் தண்ணியில் 50 மில்லி, அது 50 கிராம் தேன் அதில் ஊற்றி நல்லா ஆற்றி வெது வெதுன்னு குடித்தோம்னா இந்த கெட்ட கொழுப்பு, நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள், இந்த கழுத்தில் இருக்கிற கொழுப்பு, இந்த தலையில் இருந்து கண்ணில் இருக்கிற கொழுப்பு, அதே மாதிரி ஹார்ட்டில் இருக்கிற கொழுப்பு, இந்த நுரையீரல், கிட்னி, இதில் இருக்கிற கெட்ட கொழுப்பை பூரா கொண்டாந்து வெளியே தள்ளிவிடும். அப்போங்க அவங்க உடம்பு நல்லா சிம்மா நார்மலுக்கு கொண்டுட்டு வந்துடும். ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு என்ன நம்ம உடம்பு குறையிலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. 90 நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கக்குள்ள நீங்கள் எடையை போட்டு பாருங்கள் உங்கள் உடம்பு எடை எவ்வளோ இருக்குன்னுட்டு. 90 நாள் கழித்து நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட பிரீதி பலம் தெரியும். இந்த தேன் சாப்பிட்றதுனால தொண்டையில் இருக்கிற சளி, மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல், இதில் இந்த கிட்னி அதில் இருக்கிற கல், இதெல்லாம் இந்த தேன் சாப்பிட்றதுனால அதெல்லாம் கரைச்சி மோசன் வழியாக போயிடும். அதே போல் சிகரெட்டு பீடி குடிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு அந்த சளி ரொம்ப மோசமாக இருக்கும், லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டாலும் இந்த சளியை பூரா அப்புறப்படுத்திடும். ஆனால் இது ஒரு அருமையான ஒரு மருந்துங்க. அதே மாதிரிக்கு இந்த பெண்கள் வந்து அவங்க கர்ப்ப பையில் இருக்கிற இந்த நீர் கட்டி அவங்களுக்கு ரொம்ப நல்லது, அவங்க சாப்பிட்டா நல்லது. அதுவும் ரொம்ப அருமையான ஒரு தேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே பிறகு ஒல்லியாக ரொம்ப நோஞ்சானா உடம்பே தேராமல் எலும்பும் தோலுமாக இருக்கிறவங்க, அவங்க இந்த தேனை வந்து பப்பாளி பழம் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, மாதுளம் ஜூஸு, பால், இட்லி, தோசை எல்லாத்துலேயும் அவங்க தொட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்க நல்லா கொஞ்சம் பூஸ்டியாக நல்லா வருவாங்க. அதே மாதிரி ஆண்களும், ஆண்மை இல்லாமல் ரொம்ப பேர் குழந்தை இல்லாமல் ஒரு இதாக இருக்காங்க, உடம்பு வந்து நுண்ணுழுன்னு இருக்கும் அவங்களுக்கு, அவங்க வந்து ஆண்கள் இந்த தேனை சாப்பிட்டாங்கனாக்கா நல்லா இரும்பு மாதிரி உடம்பு வரும், நல்லா தைரியமாக இருக்கும், உடம்பு நல்லா கல் மாதிரி இருக்கும். அப்படி ஓங்கி ஒரு அரை விட்டாலும்
குண்டா இருக்கிற 8-7 குட்டிக்காரனை அடிப்பான். அந்த மாதிரிக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருளுங்க தேன். இந்த தேன் ஏதோ நீங்கள் நமக்கு ஒரிஜினலாக கிடைக்கிது. இந்த தேன் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வீடியோ யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் எனக்கு போட்டு விட்டீங்கனாக்கா நான் உங்களுக்கு வேணால் அனுப்பி விடுவேன். உங்கள் அட்ரஸை போட்டிங்கன்னா நான் அனுப்பிவிடுவேன். ரொம்ப அருமையான தேனுங்க. எங்கள் பையன் கூட நல்ல குண்டாக இருந்தான், தொப்பையும் தொப்பையுமா இருந்துச்சு. அவனுக்கு இந்த தேனை நான் கொடுத்துக்கிட்டே வந்தேன். இது இப்போ வந்து ரெண்டாவது பாட்டில் நான் வாங்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் கொடுத்தேன், இது ரெண்டாவது பாட்டில் ஓப்பன் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த தேனை நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துங்க. எந்த லேப்லனாலும் செக் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரிஜினலான தேனும். இந்த தேன் 10 வருஷம் இப்போ வந்து கைப்படாமல் கரண்டி உள்ளார போட்டு எடுக்காமல் இருந்தால் 10 வருஷம் நாளும் தேன் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இந்த கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் ஒரு அருமையான ஒரு நாட்டு வைத்தியத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் முகத்தில் கரும்புள்ளி இருந்தாலும் இந்த தேனை நல்லா முகம் பூரா தேய்ச்சிக்கிட்டு படுத்தோம்னா நல்ல கலர் ஆகும். இந்த தேனை பற்றி சொல்லணுன்னா அது வருஷ கணக்கில் சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது தேன், மலை தேனை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான கிராமத்து வைத்தியத்தை உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.